இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப கிளம்ப ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டு அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா போயா 2.0 வேறு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிவார்ட்ஸில் வந்து வரப்போறாங்க, என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து நான் சொல்லியிருப்பேன் வெனம் கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெனமோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலாபரேஷன் வைக்கிறாங்க, நிறையா பார்த்தீங்க அப்படின்னா லீக்ஸ்லாம் வந்து அதை பற்றி வந்து கிடச்சிருக்கு, அதையும் வந்து பார்ப்போம். ஸோ அது கூட மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் தம்ப்நெயிலில் கூட வச்சிருப்பேன் இல்லையா, ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. எலைட் பாஸ் இருக்கா இல்லையா அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிஸ்கவுண்ட்லாம் அதுக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்ற வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த OB13 அப்டேட்ஸில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்ப்பில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒழுங்காக எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்சாட் விழாது. ஏங்க என்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள், ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் போட்டுவிட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ரைட்டு, பேக்ரவுண்டில் ஓடுற கேம் பிளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ரோ MP40 எடுத்து எப்போ பார்த்தாலும் கிரிட்டு கிரிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னைக்கு ஒன் டாப் படிங்க ப்ரோ, இந்த M1W1 அந்த டெசர்ட் இதெல்லாம் எடுத்து ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோட கேம் பிளே தான் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரைட் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய தான் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்து போயலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு டாப் அப் பேமெண்ட் வந்து வரப்போது. ஸோ அந்த டாப் அப் பேமெண்ட் நான் ஆல்ரெடி 3-4 வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு டைகர் பெட்டு அந்த ஒரு இந்த OB13 வரக்கூடிய எல்லா பேக் பேக்கும் வந்து கிடச்சிருக்கு, அதெல்லாம் வந்து நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க, மயில் மாதிரி ஒரு பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டையோட வச்சு ஒரு பேக்கு, என்னென்னமோ வந்து பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு, அடுத்த ஈவோ கன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் தான் அப்படின்ற வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுக்கும் அடுத்த கன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்குள்ளேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க, EO UMP அதாவது பார்த்தீங்க அப்படின்னா UMPக்கான ஒரு ஈவோ கன்று தான் வந்து வரப்போகுது. அதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் நேத்தி கூட அதாவது போன வீடியோவில் கூட நான் லைட்டாக வந்து அந்த ஒரு இதை வந்து வச்சிருப்பேன் ஒரு பிக்சரை. ஸோ இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதோட எமோட் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த ஒரு எமோட்டி OB13 அப்டேட்டில் வரக்கூடிய எல்லா எமோட்டையும் வந்து நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ இதில் ரெண்டாவது ரோவில் லாஸ்ட்டில் இருக்க ஒரு எமோட்டை பாருங்களேன், ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த UO UMPக்கான ஒரு எமோட்டு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, UMPக்கான ஒரு யூஓ ஸ்கின்னும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 100% வந்து கன்ஃபார்மு. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெறித்தனமான ஒரு UMP ஸ்ப்ரே இருங்க, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கன்னை வந்து வாங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ரிவ்யூ வந்து கொடுக்குறேன், என்ன மாதிரி பவர் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்துக்கோம் ரைட்டுங்களா மாப்பிள. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமோட்ஸ் இந்த யூஓ கன்னு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் OB13 அப்டேட்டில் வந்து வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோலாம் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன கேரக்டர் கொண்டு வராய பாருங்க, வாயில் கூட வந்து அந்த பேர்னா சொன்னால் கெட்ட வார்த்தையாகி போயிடும் ரைட், அதெல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வீடியோவில் போய் பாருங்கள் பார்க்கல அப்படின்னா ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெனமோட ஒரு கொலாபரேஷன் அப்படின்னு வந்து சொன்னீங்களே ப்ரோ, வெனமு ஸ்பைடர் மேனு இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா ஸோ 100% பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வெனமோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலாபரேஷன் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து வைக்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவனோட வேணாலும் வச்சிருப்போங்க அடையே, ஓசியில் கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓசிலையும் வந்து ரிவார்டு வந்து கொடுப்பானுங்க. வெனம் பண்டலு வெனம் பண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது, ஏதாச்சும் வெனம் பண்டலில் இருக்கிற ஒரு மொக்கையான பண்டல் வந்து தருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் கன் ஸ்கின் லூட் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தருவானுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெனம் சீரியஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லாபி, நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அதை வந்து பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா லாபி வந்து இருக்க போது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம், ஒரு பைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூட் பாக்ஸு. ஸோ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இதை வந்து பார்த்துக்கங்க. ரைட்டு, இது ஒரு வந்து ஒரு கொலாபரேஷன் தான், இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். OB13 தான் இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அது வரட்டும், அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த போயா 2.0 அதுக்குள்ளே வந்து போயலாம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து நடத்துறது, நிறையா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தருவானுங்க. போன இயர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து தந்தானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கன் ஸ்கின்லாம் வந்து கொடுப்பானுங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயத்தில் கேம் லாண்டிங்க அப்படின்னா என்ன வந்து கொடுத்தானுங்க அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரில ரைட், அது வந்து பார்த்துக்குவோம். இந்த ஒரு போயா 2.0 இருக்கு இல்லையா, இதில்
பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த யூஎம்பிக்கான எவல்யூஷன் கன் வந்து வரப்போகுது. அது பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் வந்து இருக்குது. நான் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரைட், அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஒரு ஸ்கின்னை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கிடையாது, இதே தான் பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ இது பாருங்களேன், முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மாப்பில் வேறு மாதிரி வந்து இருக்கும். இதாடா மான்ஸ்டர் ட்ரக்கு அடா பாவிகளா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா லூட் பாக்ஸ், பேண்ட் ஸ்கின்னு, பேக் பேக் ஸ்கின்னு, க்ளோவால் ஸ்கின்னு, கார் ஸ்கின்னு, அப்படி இப்படின்னு நிறையா கொடுப்பானுங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போயா 2.0 வந்து வரப்போது. நிறையா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டாப் அப் ஈவெண்ட்ஸும் வந்து வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக ஃப்ரீ ரிவார்ட்ஸை வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்னா ஒழுங்காக எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு பார்த்துங்கப்பா. எப்பா நான் சொல்ல முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஓசில் கொடுக்குறத வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டுங்க மாப்பில் அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கங்க. ரைட்டு, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமுக்குள்ளே வரக்கூடிய ரெண்டு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை வந்து பார்த்தரலாம். ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவல் ஈவெண்ட்டு, அதில் பார்த்திங்க அப்படின்னா எலைட் பாஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற வந்து பார்த்துருவோம். அதே நான் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 23rd ஓகேங்களா. ஸோ 23rd பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போது. உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் ஈவெண்ட்டு. ஸோ என்னென்ன அதுக்குள்ளே வந்து ரிவார்டு இருக்குது அப்படின்ற வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமோட்டு, ஏதோ பங்காரா எமோட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு எமோட்டை வந்து கொடுத்துருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த புலி பண்டல் இருக்குல்லையா, அந்த புலி முருகன் பண்டல், அது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பண்டலாக பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சிருந்தானுங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 9 டைமண்ட் தான். அது என்ன ஈவெண்ட் அப்படின்றது நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டு பீட்ஸ் ரன் பெட்டா, அந்த குளோவால தூக்கி அங்கிட்டுப்பா எங்கேயோ போடும்ல அந்த ஒரு பெட்டு, அது குளோவால் கிரானைட்லாம் தூக்கி போட்டு கொடுக்கும் அந்த ஒரு பெட்டு. ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு டிராகன் பேக் பேக், நல்ல ஒரு பேக் பேக், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 23rd கன்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள வந்து வந்துடும். ஸோ இது எப்படிப்பட்ட ஈவெண்ட் அப்படின்னா, ஸோ 9 டைமண்ட் உங்கள் லக்கை பொறுத்து தான். 9 டைமண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரிவார்டும் பார்த்திங்க அப்படின்னா க்ளைம் பண்ணுற மாதிரி கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 50% ஆஃபர், 80% ஆஃபர், 75% ஆஃபர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் லக்கு தான் அது பார்த்திங்க அப்படின்னா. கேம் வந்த உடனே அந்த ஈவெண்ட் வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் உள்ளது எல்லாமே எடுத்துகிட்டு நான் வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ரைட்டு. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 27rd நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது. ஸோ 27rd பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீடட் வீல் மாதிரியான ஒரு ஈவெண்ட் ரைட்டுங்களா. ஒரு ஃபீடட் வீல்னு சொல்ல முடியாது, இது பார்த்திங்க அப்படின்னா என்னமோ ஒரு ஈவெண்ட்டுங்க ரைட்டுங்களா. ஒண்டர் வீல் அப்படின்னு வந்து நினைக்கிறேன், ஒண்டர் வீல் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேல் பண்டில் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதான் பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்டரி ஐட்டம். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட அந்த முக்கியமான ரிவார்ட்ஸ்லாம் இருக்கணும், பேக் பேக் எமோட் அப்படி இப்படினு சொல்லிட்டு. ஆனால் மாப்பிள்ள இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டு. ஆனால் 27rd இந்த ஒரு மேல் பண்டில் பார்த்திங்க அப்படின்னா வரப்போது அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கங்க. சரி ரைட்டு, நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ சொல்லியிருக்கிறத வந்து பண்ணிட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக் ப்ளூ மண்டலில் ஃப்ரீயாக வந்து பாக்கெட்டில் வாங்கி போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணேன், எனக்குலாம் கிடைக்கல, வெறும் டைமண்ட் ராயல் சீட் மட்டும் தான் வந்து கிடச்சிது. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து போய் ட்ரை பண்ணிட்டு, அந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் இருக்குமா இருக்காதா ப்ரோ, அதை வந்து எதுவுமே நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள்ள. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 100% நான் தெரிஞ்ச வரையும் பார்த்திங்க அப்படின்னா எலைட் பாஸ் வந்து கொடுக்கல. இந்த எலைட் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான எலைட் பாஸ் தான், இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கல அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ வந்தவொடனே பார்ப்போம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்கள், ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் வந்து பார்க்குறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ நண்பா.